ஏன் அங்க இருக்கிற தமிழனை அடிப்பான் கன்னடனுங்கிற பயம் எனக்கு வரணும்னா, இங்க இருக்கிற கன்னடனை தமிழ அடிப்பான்ங்கிற பயம் அவனுக்கு ஏன் வரல? அப்புறம் எனக்கு நாட்டுப்பற்று வாங்க எப்படி வரும்? தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர துப்பு இல்ல. நீ எதுக்கடா தேசப்பற்ற பத்தி பேசுற? எங்க ஊர்லாம் சொல்ல, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டான் அவன், அவன் ஒரு மனுஷனான். இவங்களோட பாசம் வை, நேசம் வை, பற்று வைனா எப்படி வரும்? தம்பி, அது என்ன, உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா மாறி? காவிரி பிரச்சனையின் போது தமிழர்களை கன்னடர்கள் அடித்து விரட்டும் போது எந்த அரசும் எதிர்த்து கேட்காதது ஏன் என்றும், கன்னடர்களுக்கு வந்தால் ரத்தம், தமிழர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். காக்க எனக்கு ஒரு படை தேவைப்படுது. ஓட்டு போடும்போது துணை ராணுவ படை நிக்குதா இல்லையா? வாரிசில் நின்று ஓட்டு போடுறதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. காவிரி பிரச்சனை வரும்போது கன்னடர்கள் எங்களை அடிச்சு விரட்டும் போது ராணுவ வரவன துணை ராணுவ படையாவது வந்து எங்களை பாதுகாத்து நின்றுக்கணுமா இல்லையா? சொந்த நாட்டுக்களை மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அகதியா நாங்கள் நடந்து வந்ததை நீங்க பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் எனக்கு நாட்டுப்பற்று வாங்க எப்படி வரும்? தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர துப்பு இல்ல. நீ எதுக்குடா தேசப்பற்ற பத்தி பேசுற? எங்க ஊர்லாம் சொல்ல, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டான் அவன், அவன் ஒரு மனுஷனான். இவங்களோட பாசம் வை, நேசம் வை, பற்று வைனா எப்படி வரும்? ஒவ்வொரு முறையும் அடிச்சு வரட்டுவான். கேட்காதீங்க, அங்க இருக்கிற தமிழர்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இருக்காது. என்ன பயங்காற்றிய நீ? அங்க இருக்கிற தமிழர்களினுடைய பாதுகாப்பை கவனத்தில் இருங்க. அப்ப இங்க இருக்கிற கன்னடர்களுடைய பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்படலை எப்படி? ஏன்னா நான் மானம் கட்டவன், எனக்கு கோப உணர்ச்சி கிடையாது. ஏன்னா நான் சோறு சாப்பிடறது இல்ல, ரைஸ் சாப்பிடுறேன்ல, அதனால வர பிரச்சனை. நான் என் தன்மானத்தை அடமான வச்சு 500 ரூபாய் 50-60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன் அங்க இருக்கிற தமிழனை அடிப்பான் கன்னடனுங்கிற பயம் எனக்கு வரணும்னா, இங்க இருக்கிற கன்னடனை தமிழ அடிப்பான்ங்கிற பயம் அவனுக்கு ஏன் வரல? ஏன் வரல? தம்பி, அது என்ன, உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா மாறி இருந்தா தம்பி? உங்க உடம்பெல்லாம் சந்தனத்தில் செஞ்சிருக்கு, எங்க உயிரும் உடம்பு சாக்கடை சகதியில பண்ணிருக்கா தம்பி? தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இப்படி தற்குறியா நின்றுகிட்டு இருக்கு. இப்படி சுயமரியாதைக்கு கட்சி தொடங்கின இவன் தான் எவங்கால விழுகிறான் தெரியாம விழுந்து கிடக்கிறான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.